அகத்திய சன்மார்க்க சங்கம் ஆட்சிக்கு வந்தால் உலக மக்களுக்கு பொற்காலம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாவம் பசியோட இருக்கான் பிள்ளை. ஐயோ என்னடா பாவம், வீடு வாங்கியிருக்கான், கடை வாங்கிட்டான், கடை வாங்கி வீடு கட்டியிருக்கான். வீடு பெரிய பெரிய வீடா இருக்குது. ஆனா பார்க்க சொல்லுவான், பார்க்கும்போது சொல்லுவான், ஐயோ கடை வாங்கிட்டு இருக்கான் பிள்ளை, மனைவி மக்கள் இருக்குது, அப்படியே தடிக்கிறாடா பிள்ளை, விலைவா சீரிச்சிடா. அகத்திய சர்மா சங்கம் வந்தம் அகத்திய சர்மா ஆட்சிக்கு வந்தால் உலக மக்கள் ஒரு பொற்காலமாகும். இப்போ சொல்லி கேட்கிறது, அகத்திய சர்மா சங்கம் ஆட்சிக்கு வறுமையா நான் வந்தால் வறுமை வருக அடையே கதை வைக்கிறேன், வருமுன்னு வரப்போகுது எழுதிக்கையா. இப்போ அறிவிக்கிறேன் உலக மக்களுக்கு, அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை காப்பாற்றும், அகத்திய சர்மா சங்கம் உலகத்தை காப்பாற்ற போகுது, காப்பாற்ற போகுது, சத்தியம் இது, எழுதிக்கிறது பதிவு செஞ்சு வச்சுக்கையா. நம்ம சொல்லணும், நம்ம அன்பர்கள் தான் செய்ய போகிறாங்க, அது நம்ம அன்பர்கள் தான் செய்ய முடியும். நம்ம அன்பர் காற்றல் வர்றான், மாதவன் மாதவனா திருமலை தேவன் உள்ளே இருப்பார், ராமகுமாரா ராமடி சாமி உள்ளே இருப்பார், சதீஷா அருணிதான் உள்ளே இருப்பார், முருகானந்தம்மா உச்சாட்ட பகசி உள்ளே இருப்பார், ரங்கநாதனா குறக்க மகர்ஷி இருப்பார், அவன் தான் உலக பாட்டு எழுதி வச்சார். மாத ஊர் அன்பர் ஜீவாவா மென்மை பொருந்திய சட்டப்படி உள்ளே இருக்காருலாம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவன் நம்ம அன்பருக்குள்ளவனும் ஒவ்வொரு ஜானி இருப்பாங்க. என்னொன்று முருகபெருமான் இருக்கிறான், ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் நம்ம தொண்டர்கள் ஒவ்வொருவரும் முருகபெருமான் ஞானி இருப்பாங்க. ஆக நம்ம தொண்டர்களை பார்ப்பதே புண்ணியம், நம்ம தொண்டர்களை பார்ப்பதே புண்ணியம். சின்ன விஷயம் அல்ல, ஞானிகள் அத்தனை பேர் ஞானிகள் வருகாத்து சொல்கிற கேள்விகள். நம்ம சண்டை அன்பர்கள் தான் பல பேர் ஞானி ஆவார்கள். அப்போ இதுக்கென்ன ஒன்றா, முருகா சக்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தையே என் தாயே தயவுடைய தெய்வமே நீ பெற்றே பேரும்பத்த நீ பெரு என்று சொன்னால் ஆண்டே அவன் ஞானிதான். இதான உபயம் ஏன்னா பெரிய ஒரு கடையிலமா ஒன்றும் இல்லை. இதான்ப்பா எனக்கு உணவன் இது இதான். ஆகவே நான் பேச உடனே இருந்தேன். ஆக இந்த பேர் வெகு விஷயம் வெளியே போயிருக்கு, எல்லாம் பதிவாகிட்டுருக்கு, எல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. ஆகவே இந்த அகத்திய சமாச தொண்டர்கள் தான் உலக மக்களை காப்பாற்ற சொல்லியிருக்கேன், எழுதி வச்சுக்க, இவர்கள் தான் செய்ய போகிறேன். ஆனால் எப்போ சொல்லக்கூடாது, அதுதான் பிரச்சனை, எப்போன்னு சொல்லக்கூடாது. இப்போ வெள்ளே சொல்லிட்டேன், அகத்திய சமாச சங்கம் உலக மக்களை காப்பாற்றும், நாட்டை காப்பாற்றும், ஆட்சிக்கு வரப்போகுது. அகத்திய சமாச சங்கம் உலகத்தை காப்பாற்றும், ஆட்சிக்கு வரப்போகுது, உலக மக்களை காப்பாற்ற முடியும். இந்த உலகத்தை தமிழகருக்கு கடுகு, இது கடுக்கு கடுக்கு, இது கடுக்கு கடுக்கு, உலகமே நம்ம கைக்கு வர போது முருகபெருமான் கை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.